ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அதாவது மொபைல் ஃபோன் பிசிபி போர்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸை டெஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மகிட்ட இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்டி டெஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டர். இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. மேபி ஒரு சிலர் வந்து இந்த எஸ்எம்டி டெஸ்டர் அப்படின்ற ஒரு சில பொருளை பார்க்காம இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் வந்து நம்ம இந்த செஷனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுடைய இதுதான் வந்து ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிசிபி போர்டு. மொபைல் ஃபோனை டிஸ்மேண்டில் பண்ண நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரானிக்ஸ் போர்டு கிடைக்கும். இந்த போர்டில் இருக்கக்கூடிய ஒரு சில காம்போனன்ட்ஸை நம்ம எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி அதை டெஸ்ட் பண்ணுறது, ஒருவேளை அந்த காம்போனன்ட்ஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா அதில் நம்மளுக்கு ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணுமா இல்லை அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறது கரெக்டாக, இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் சம்மந்தமான உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து மொபைல் ஃபோன் சர்வீஸ் சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்து அந்த லைவ் செஷனில் தாராளமாக உங்களோட கேள்விகள் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஸோ நம்மளோட இ கேரியர் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் செஷன் ட்ரைனிங்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆன்லைன் செஷன் ட்ரைனிங்கில் நாங்கள் எப்படி கிளாஸ் எடுப்போம் அப்படின்ற ஒரு விதமான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோ செஷனில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் உங்களோட டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் எதாவது இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். ப்ரோ நீங்கள் நியூ ஆண்ட்ராய்டு டெட் மொபைல் ரெடி பண்ணுறது சொல்லுங்கள். நியூ ஆண்ட்ராய்டு மொபைலில் அதாவது நியூ மாடல் நீங்கள் கேட்க வந்து என்னென்னா நியூ மாடல் வந்து ரெடி பண்ணுறது சொல்கிறீங்க. நியூ மாடலை ரெடி பண்ணுறதுக்கு நியூ டெட் மொபைல் எவ்வளோ பெரிய எலக்ட்ரானிக்ஸ் போர்டாக இருந்தாலும் கான்செப்ட் அப்படின்றது ஒன்று தான். ஃபஸ்ட் நம்ம கான்செப்டை தான் நம்ம படிக்கணும். எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு விஷயம், கான்செப்ட் நம்ம படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் இப்போ நம்ம இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் மொபைல் போர்டில் இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ட்ஸை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற அந்த டாபிக்ஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம கையில் இப்படி வந்து ஒரு போர்டு இருக்குது, கிளியராக உங்களுக்கு அந்த இமேஜஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த போர்டை நம்ம எப்படி இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸை செக் பண்ணுறது. ஒரு ரெசிஸ்டர் அப்படின்ற ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த டேமேஜ் ஆயிருக்குன்றதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம குவாலிட்டியாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டியாக வந்து அந்த காம்போனன்ட்ஸ் தெரியும். இதுதான் வந்து ஒரு மொபைல் ஃபோன் போர்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ். அப்போ ஒரு மொபைல் ஃபோன் போர்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நான் இந்த இமேஜஸில் நான் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போனன்ட்ஸ் வந்து கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம், இந்த காம்போனன்ஸ் வந்து ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அந்த காம்போனன்ஸ் எந்தளவுக்கு இருக்குன்றது பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இமேஜ் வந்து கெப்பாசிட்டர் அப்படின்ற ஒரு காம்போனன்ட்ஸ். இந்த கெப்பாசிட்டர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணலாமா? இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிக்சரில் இந்த ப்ரௌன் கலர் ஷேப்பில் இருக்குது வந்து என்ன அப்படின்னா கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்போனன்ட்ஸ். அப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஒரு மாதிரி வந்து சாண்டில் கலர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஒரு ப்ரௌன் மாதிரி கூட தெரியல, அது வந்து சாண்டில் லைட் சாண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டார்க் சாண்டிலாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்போனன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த காம்போனன்ஸ் வந்து ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்போனன்ட். ஓகே, இதே தான் அதுக்கு பக்கத்தில் ஒயிட் கலராக இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா இண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காம்போனன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோ, மற்ற அதுக்கப்புறமா நம்ம மற்ற காம்போனன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட் ரெசிஸ்டர்னா என்ன, கெப்பாசிட்டர்னா என்ன, இண்டக்டர்னா, இந்த மூணு காம்போனன்ட்ஸும் முதல்ல மொபைல் ஃபோன் போர்டில் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியுதா? ஒருவேளை இதில் புதுசாக பார்த்து லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து சார் எனக்கு ரெசிஸ்டர்னா என்னன்னே தெரியாது, ரெசிஸ்டர் அப்படின்ற ஒரு பொருள் வந்து எப்படி வேலை செய்யுது, அந்த பொருள் வந்து இயங்கலை அப்படின்னா நம்ம என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்ற உங்களுக்கு கேள்விகள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்குரிய ட்ரைனிங் எல்லாமே இந்த நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குரிய கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு பதில்களாக கிடைச்சிரும். பட் இந்த செஷனில் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸை செக் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். மிஸ்டர் மஞ்சு வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கா, நன்றி நன்றி மிஸ்டர் மஞ்சு. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ப்ரோ சார் வால்யூம் கொஞ்சம் லோவாக இருக்குது, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணிடுவோம் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் அந்த இன்ஃபர்மேஷன்.
இந்த மாதிரி சொல்லுங்க, ஏதாவது வீடியோ குவாலிட்டி எனக்கு டல்லா இருக்கு, நீங்க பேசுறது நல்லா கேட்கல அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா தான் எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும், வேற ஒண்ணுமே இல்ல. சரி, இப்ப நம்ம வந்து என்ன பார்க்க போறோம், இப்ப வால்யூம் பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆயிருக்கும் நினைக்கிறேன், கிளியரா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஒருவேளை இன்னும் பத்தலை அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, வால்யூம் கரெக்டாக கேட்கலைன்னா கொஞ்சம் சொல்லிடுங்க, நான் சரி பண்ணுறேன். சார் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க ப்ரோ. ஓகே, தாராளமாக வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிங்க, நம்பர் தர்றேன், 9894657508 இதான் எங்களுடைய கேரியர் ப்ளஸோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேரியர் ப்ளஸில் வந்து நிறைய ட்ரைனிங், மொபைல் ஃபோன் ட்ரைனிங், லேப்டாப் ட்ரைனிங், கம்ப்யூட்டர் ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டாப்பிக்கில் போவேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சொல்யூஷன் ஃபார் லெனோவோ K5 நோட் டெட் ஹெட்ஃபோன் சிம்பிள் ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் ப்ரோ, அந்த ஹெட்ஃபோன் சிம்பிள் ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், ஒன்றும் பெரிய லெவலில் கம்பெனிலாம் கிடையாது. ரொம்ப ஈஸி, முகமது முபாரக் ஹெட்ஃபோன் சிம்பிள் காமிக்குது, இதுதானே உங்களோட பிரச்சனை. தாராளமாக ரொம்ப சிம்பிளான விஷயம், அதுக்கு ஒரு ட்ரபுள் ஷூட்டிங்கே இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டெக்னீஷியன் நான் கைட் பண்ண சொல்கிறேன். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்குரிய பதில். ஓகே, இப்போ இந்த மூணு காம்பவுண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தோம், இதுதான் வந்து நீங்கள் பார்த்த அந்த மூணு இமேஜ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த போர்டை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த போர்டை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த குவாலிட்டியில் பார்த்தோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளுக்கு இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா, எஸ்எம்டி டெஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டெஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு நிறைய பேர் வந்து சார் இது எங்கே வாங்குறது, ஆன்லைன்லேயே வாங்கலாம், எவ்வளோ காஸ்ட் வரும், இதில் நிறைய மாடல் நிறைய வெரைட்டி இருக்கும், மினிமம் காஸ்ட் வந்து 1500 to 2000 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த எஸ்எம்டி டெஸ்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர்ஸ் காமிச்சு இல்லையா, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எஸ்எம்டி டெஸ்டர் யூஸ் பண்ணணும். ஏன் இந்த எஸ்எம்டி டெஸ்டர் யூஸ் பண்ணணும், ஏன் மல்டிமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு கேட்டால், மல்டிமீட்டரை வச்சு காம்போனன்ட்ஸை அதோட வேல்யூவை அக்யூரேட்டாக செக் பண்ண முடியாது. சார் ஐ கால் யுவர் ஐ கேரியர் ப்ளஸ் ஐ வாண்ட் மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங் சார், ப்ளீஸ் ஓப்பன் ஹொசூர் யுவர் ப்ரோ ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கு ப்ரோ. எல்லாருக்குமே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன், ஆன்லைன் கோர்சஸ் ஃபார் அவைலபிள், ஆன்லைன் கோர்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ தாராளமாக வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து படிச்சுக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த எஸ்எம்டி டெஸ்டர் வச்சு நம்ம ஏன் செக் பண்ணணும், நம்ம வந்து தாராளமாக மல்டிமீட்டர் செக் பண்ணலாம்னு கேட்டால், ஒரு சின்ன கைண்ட் இன்ஃபர்மேஷன், மல்டிமீட்டரை வச்சு மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த இருக்கக்கூடிய ரெசிஸ்டரோட வேல்யூவை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஒரு சில மாடலுக்கு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், எல்லா மாடலுக்குமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஹவு மெனி டேஸ் ஃபார் கிளாஸஸ் சார், ஆக்சுவலாக 1 month ஃபார் பேசிக் ட்ரைனிங், மொபைல் ஃபோன் ஹார்ட்வேர் ட்ரைனிங் 1 month இருக்குது ப்ரோ. 1 month வந்து டெய்லி 1.5 hours ஆன்லைன் கிளாஸ் நடக்கும், மண்டே கூட ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, டெய்லி 1.5 hours கிளாஸ் நடக்கும், டெய்லி மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட 6000 அவரோட கோர்ஸ் ஃபீஸ். ஸோ நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தால் நாங்கள் ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த கான்டாக்ட் நம்பரில் கம்யூனிகேட் பண்ணுங்கள். மொபைல் ஃபோன் சர்வீஸிங் நாங்கள் கிளியராக எப்படி சொல்லித்தரோம் அப்படின்ற பற்றி வீடியோஸ் தான் பார்த்துக்கிறோம். ஸோ நம்ம டாப்பிக்கில் போய்லாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லித்தரோம் உங்களுக்கு. ஸோ இந்த மல்டிமீட்டர் வச்சு நம்ம வந்து இந்த காம்போனன்ஸை டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டர், இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காம்போனன்ஸ் வந்து இப்போ ரெசிஸ்டர் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த ரெசிஸ்டர் அப்படின்ற இந்த பொருளோட வேல்யூ, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, இங்கே பாருங்கள் இந்த மல்டிமீட்டரில் சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மல்டிமீட்டரால் எந்தெந்த அளவுக்குலாம் செக் பண்ண முடியும், 200 ஓம் தான் செக் பண்ண முடியுது மினிமம், மேக்ஸிமம் 2 MΩ வரைக்கும் செக் பண்ண முடியுது. அப்போ பிலோ 200 ஓமை இந்த மல்டிமீட்டரால் செக் பண்ண முடியாது, அதுதான் விஷயம். ஆனால் இந்த எஸ்எம்டி டெஸ்டரால் பிலோ 200 ஓம் செக் பண்ண முடியும். எவ்வளோ வரைக்கும் செக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதால் 1 ஓம் வரைக்கும் கூட செக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கேட்டகரிஸ் ஆஃப் எஸ்எம்டி டெஸ்டர் இருக்குது. இந்த எஸ்எம்டி டெஸ்டரில் 10 ஓம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், செக் பண்ண முடியும். அப்போ மொபைல் ஃபோனில் அதிகமான ரெசிஸ்டர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓம் தான். இப்போ எக்ஸாம்பிள், அப்படி லோ ஓமில் யூஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர் என்ன சார் யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸாம்பிள் சின்ன விஷயம், ஃபியூஸ் வந்து லோ ஓம் தான். அதனால நிறைய பேர் வந்து ஃபியூஸை வந்து கண்டினியூட்டியில் வச்சு செக் பண்ணுவோம். நிறைய இதில் வந்து சவுண்டு வந்துருச்சு அப்படின்னா ஃபியூஸ் ஓகே, சவுண்டு வரலைன்னா ஃபியூஸ் வந்து போயிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். பட் இதே இது போர்டை ப்ரிகாஷன் பண்ணுறதுக்காண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பத்தில் அந்த ஃபியூஸை செக்யூர்டாக டிசைன் பண்ணும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ரெசிஸ்டரை செக் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த எஸ்எம்டி டெஸ்டர்ஸ் நமக்கு தேவைப்படும். ஓகே சார், சிம்பிளாக ரொம்ப டெக்னிக்கலாக வேணாம், எந்த அளவுக்கு இந்த எஸ்எம்டி டெஸ்டரை செக் பண்ண யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சிங்கன்னா, இந்த எஸ்எம்டி ஒரு வேளை இதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியலை, இதில் இருக்கிறது என்னென்ன காம்போனன்ஸ்லாம் எனக்கு தெரியலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு காம்போனன்ஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டச் பண்ணுறேன், நான் டச் பண்ணுற காம்போனன்ஸு
என்ன காம்பவுண்ட்ஸ்னு எனக்கு தெரியல. நான் அந்த காம்பவுண்ட்ஸ் டைப் எந்த காம்பவுண்ட்ஸ் வேணாலும் டைப் பண்ணலாம். நானோக்கு போயிடுச்சு வேல்யூ. ஃபேரட் கெப்பாசிட்டர் நான் செக் பண்ணுறேன். ஃபேரட் அப்படின்னு ஒரு ஆன்சர் வருது இல்லையா, அப்போ கெப்பாசிட்டர் நான் செக் பண்ணுறேன். எஃப்னு வந்தால் ஃபேரட், நானோ ஃபேரட்னு அர்த்தம். இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு காம்போனன்ட்ஸை எனக்கு செக் பண்ண தெரியல அப்படின்னா, இதாவது காம்போனன்ட்ஸ் எனக்கு என்னென்ன தெரியல அப்படின்னா, நான் இப்போ இந்த காம்போனன்ட் செக் பண்ணி இது ஃபேரட் தான் காமிக்குது ஓவர்லோட், அதாவது ஷார்ட் கெப்பாசிட்டர்ஸாக இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 440 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர். நான் இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து உங்களுக்கு கேமராவில் காமி, இந்த கெப்பாசிட்டர் தான் நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கெப்பாசிட்டர் தான் நான் செக் பண்ணுறேன். இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ, ஓகே, இந்த கெப்பாசிட்டரோட 0.434 மைக்ரோஃபேரட் அப்படின்றது இந்த கெப்பாசிட்டர். இப்போ யோசிச்சு பாருங்கள், இது வந்து ஸ்கேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இதில் இருக்கிறது ரெசிஸ்டரா கெப்பாசிட்டரா இண்டக்டரானு உங்களுக்கு ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா, இந்த எஸ்எம்டி டெஸ்டரை வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உங்களால் காம்போனன்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரொம்ப ஹைலைட்டிங்கான விஷயம். ஸோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் போர்டை டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு எஸ்எம்டி போர்டை, மற்ற எலக்ட்ரானிக்ஸ் போர்டை நான் மீன் பண்ண வரல, ஒரு எஸ்எம்டி போர்டை, சர்ஃபேஸ் மவுண்டட் டிவைஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நார்மல் எலக்ட்ரானிக்ஸ், நீங்கள் டிவி போர்டுலேயும் இதில் பார்க்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் போர்டு இல்லை, இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கம்பல்சரி எஸ்எம்டி டெஸ்டர் மூலயமா நம்மளை செக் பண்ணுறோம்னா கம்ப்ளீட்டாக இன்னும் அக்யூரியஸாக சர்வீஸ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சர்வீஸ் பண்ண, நான் மல்டிமீட்டர்ஜி எல்லாத்தையுமே செக் பண்ணிடுறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அக்யூரேசியாக கொஞ்சம் நல்ல சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான எஸ்எம்டி டெஸ்டர் அப்படின்ற பொருளை பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை தான் நான் இப்போ சொல்லி தந்துக்கிறேன், எஸ்எம்டி டெஸ்டரை எப்படி பயன்படுத்துறது. அப்போ இதில் ஸ்கேன் அப்படின்ற ஒரு மோடு இருக்குது. இந்த ஸ்கேன் அப்படின்ற ஒரு மோடை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுனால, இப்போ பாருங்கள் ஆட்டோ ஸ்கேன் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு கண்டினியூட்டி செக் பண்ணணும், கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம். டயோடு செக் பண்ணிங்கன்னா டயோடு செக் பண்ணிக்கலாம். ஆட்டோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கேனில் கொடுத்துட்டோம்னா எனக்கு வந்து ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எனக்கு எது ரெசிஸ்டர் எது கெப்பாசிட்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காம்போனன்ஸ் பார்க்குறீங்க, இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எது கெப்பாசிட்டர் எது இண்டக்டர் எது டிரான்சிஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, வித் ஹெல்ப் ஆஃப் இந்த எஸ்எம்டி டெஸ்டர் மூலமா ரொம்ப எளிமையாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளோட காம்போனன்ட்ஸை கண்டுபிடிச்சிக்க முடியும். முதல் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம். செகண்டரி ஆப்ஷன், அடுத்த கட்டம் என்ன, அடுத்த கட்ட ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு காம்போனன்ட்ஸோட வேல்யூ மல்டிமீட்டரால் ரொம்ப கம்மியான வேல்யூ நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால் செக் பண்ண முடியாது நார்மல் மல்டிமீட்டரால். அப்படின்னா அதுக்குரிய மல்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பெஷலி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் இந்த இந்த காம்போனன்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, இதில் இருக்கிறது கலர் பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் இன்னும் வந்து கலர் ஃபோக்கஸ் பண்ணி இமேஜ் காமிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், கிரீன் கலரில் இருக்குது காம்போனன்ட்ஸ், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ஸ் பிளாக் கலரில் இருக்குது, சாண்டில் கலரில் இருக்குது, ஒவ்வொரு காம்போனன்ஸையும் பாருங்களேன். ஸோ இந்த லைனில் நீங்கள் பார்க்கக்கூடியது கிரீன் கலர்லாம் ஒரு காம்போனன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த இதில் வந்து செகண்ட் காம்பவுண்ட் கிரீன் கலரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாண்டில் கலரில், ஒரு மாதிரி வந்து ஆஷ் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இண்டக்டர் எல்லாமே ஆர்எஃப்ஐசிக்கு பக்கத்தில் தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது நெட்வொர்க் செக்ஷன், நெட்வொர்க் செக்ஷனில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான இண்டக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இண்டக்டர், இதுவும் இண்டக்டர் தான், இண்டக்டர் 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 இண்டக்டர். ஸோ அப்போ இந்த கெப்பாசிட்டர் அப்படின்ற ஒரு சில காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி சாண்டில் கலராக இருக்கும். இப்போ வந்து பாருங்க, இது வந்து கெப்பாசிட்டர், இது வந்து இண்டக்டர். இன்னும் கொஞ்சம் கிளியராக காமிக்கணும்னா, ஓகே, இது வந்து பாருங்க கெப்பாசிட்டர், டார்க் ப்ரௌனாக இருந்தாலும் கெப்பாசிட்டர் தான், சாண்டில் கலராக இருந்தாலும் கெப்பாசிட்டர் தான், ஒயிட் கலராக இருந்துச்சு அப்படின்னா இண்டக்டர். இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எங்களால் வந்து ஒரு ஹை குவாலிட்டியில், சாரி, ஒரு கேம்பஸ் கேரியர் ப்ளஸ் ட்ரைனிங் வெரி குட் அண்ட் கிளியர். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ மிஸ்டர் மஞ்சு கிச்சன் வ்ளாக்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ மற்றவங்க நிறைய பேர் பார்த்துக்கிறீங்க, அப்படி பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ண தட்டிங்கன்னா 13 லைக்காக இருக்குது, 25 லைக்ஸ் நம்ம போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட மோர் தென் 30 மெம்பர்ஸ் மேலே பார்த்துக்கிறீங்க, கீப் சப்போர்ட். யாராவது லைவ் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் ஃபார் இ கேரியர் ப்ளஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு செஷன் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு செஷன், அடுத்த லேப்டாப்பை பற்றி ஒரு வீடியோ செஷன்ஸ், நாளைக்கு மார்னிங் செஷன் ஒரு லைவ் இருக்குது, கம்ப்யூட்டரை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஒரு லைவ் இருக்குது, அகைன் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்ட இன்னொரு ட்ரைனிங் செஷன் வந்து ஈவினிங் வந்து லைவ் இருக்குது. ஸோ உங்களுக்கு
மேபி இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்னா தாராளமாக இந்த மாதிரி படிச்சு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நேரடியாக ஆன்லைனில் சார் இந்த அளவுக்கு கிளியராக சொல்லி தருவீங்கன்னா நாங்கள் ஆன்லைன்லேயே படிக்க தயாராக அப்படின்னா தாராளமாக ஆன்லைனில் படிக்கலாம். எங்கிட்ட ஆன்லைன் கோர்ஸ் ஃபார் அவைலபிள். இன்றைக்கி இருக்க இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் நேரடியாக போய் படிக்க முடியாது. ஸோ நேரடியாக வந்து படிக்க முடியாதவங்க வெளியூர்லேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து படிக்கிறவங்க எல்லாருமே ஆன்லைனில் படிக்கலாம். அவங்களுக்கும் இந்த அளவுக்கு கிளியராக குவாலிட்டியாக நாங்கள் கிளாஸஸ் நாங்கள் சொல்லி தருவோம். ஓகே, இப்போ நம்ம டாப்பிக்கில் போகலாம். இப்போ அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு காம்பனன்ஸ் எக்ஸ்ட்ரா சொல்லி தரப்போம். என்ன காம்பனன்ட்னா டயோடு. இதுதான் வந்து என்னன்னா டயோடு சொல்லக்கூடிய ஒரு காம்பனன்ஸ். இப்போ இந்த காம்பனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயோடு சொல்லக்கூடிய காம்பனன்ஸ். இது வந்து டயோடு. எப்படி அதை டயோடு நம்ம சொல்றோம் இங்கே பாருங்க. இந்த ரெசிஸ்டர் அப்படின்னு ஒரு கருப்பு கலராக ஒரு காம்பனன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, பிளாக் கலர்ல. இந்த ரெண்டு பக்கம் சால்டரிங் இருந்தா அது ரெசிஸ்டர், ரெண்டு பக்கம் சால்டரிங் பாட்டம் சைட்ல இருந்தா அது வந்து டயோடு. அவ்வளவுதான் சிம்பிள். இந்த காம்பனன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டு பக்கம் சால்டர் ஆயிருக்கு, காம்பனன்ஸ் மேலே சால்டரிங் ஆயிருக்கு மாதிரி இருக்கு. ஆனா இந்த காம்பனன்ஸ் பாருங்க, ஒரு காம்பனன்ஸ் பாட்டத்துல சால்டரிங் ஆயிருக்கு. அப்படி சால்டர் ஆயிருந்தா அது வந்து டயோடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டயோட் அப்படின்ற நாலு எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ஸ் நம்ம என்ன பண்ண தெரியுது அப்படின்னா நம்மளால வந்து டெஸ்ட் பண்ண முடியுது. இந்த காம்பனன்ஸ் தான் நம்ம வந்து அந்த கேமராவில் பார்க்கக்கூடிய காம்பனன்ஸ் என்ன அப்படின்னா பாருங்க, அந்த டயோட ஓம் வேல்யூ காமிக்குது பாருங்க, டயோட 474 அப்படின்னா அந்த டயோட ஓம் வேல்யூ. இதை தான் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த கேமராவில் பார்த்தோம். அப்போ இந்த எஸ்எம்டி டெஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக எது ரெசிஸ்டர், எது கெப்பாசிட்டர், எது இண்டக்டர், எது டிரான்சிஸ்டர் அப்படின்றத நம்மளால் எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே சார், சார் அமௌண்ட் ஒன்ஸ் பே ஆர் ஸ்டெப் பை ஸ்டெப் பே இன் ஆன்லைன் சார். பேமெண்ட் வந்து ரெண்டு பேமெண்ட்டை பே பண்ணிக்கலாம் சார். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான், பேமெண்ட்டை ரெண்டு பேமெண்ட்டாக நீங்கள் கட்டிக்கலாம். நீங்கள் வந்து நான் ரெண்டு பேமெண்ட்னா நீங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு பேமெண்ட்டும் அடுத்து கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பேமெண்ட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். இஎம்எம்சி கோர்ஸ்லாம் நம்ம இதில் அவைலபிள் இருக்குது. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் சார். என்னால் யூடியூப் சேனலில் பார்த்து என்னால் கற்றுக்க முடியும் சார் அப்படின்னீங்கன்னா தாராளமாக கற்றுக்குங்க. உங்களை கேள்வி கேட்க ஒரு ஆளும், நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு ஒரு ஆளும் இருந்தால் மட்டுமே ஒரு எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப ஹெல்த்தியாக வந்து நம்மளால் கற்றுக்க முடியும். எங்களால் அதை உங்களுக்கு கற்றுத்தர முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நாங்கள் நிறைய பேர் கிட்டத்தட்ட இந்த 5 இயர்ஸில் வந்து எத்தனையோ மாணவர்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆன்லைன் பயிற்சி மூலமாக நம்ம ட்ரைனிங் கொடுத்து கிட்டத்தட்ட 1800 பேருக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக படிச்சுட்டு போயிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த எலக்ட்ரானிக்ஸ் போர்டில் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டயோட் அப்படின்ற இந்த மூணு காம்பவுண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். இந்த மூணு காம்பவுண்ட்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இதுலேயே ஐசி செக்ஷன்னா என்ன, இப்போ இதுலேயே வந்து ஐசி செக்ஷன்னா என்ன, இப்போ ஒரு காம்பனன்ஸ் ஒரு செக்ஷனில் இருக்கக்கூடிய ஷார்ட்டு இன்னொரு செக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா, அதாவது நீங்கள் இந்த இடத்துல வந்து போர்டில் வந்து ஏதோ ஷார்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டால் போர்டில் பாருங்கள் ஒரு எல்லோ கலர் மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலராக இருக்கு இல்லையா, இப்படி கொடுத்துட்டா இது வந்து ஒரு செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஒரு ஷார்ட்டு இந்த செக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர இந்த ஷார்ட்டு இந்த செக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த செக்ஷன் தனியாக ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்களா, அப்போ அது வந்து தனி செக்ஷன். இப்போ இதை பாருங்கள், இது தனி செக்ஷன். இப்போ இந்த பார்ட்டும் தனி, இந்த காம்ப இந்த லைனோட எந்த ஒரு சர்க்கியூட்டுமே நான் சொல்லக்கூடியது இந்த லைனோட இந்த கனெக்டரோட எந்த காம்பனன்ஸும் கண்டிப்பாக இந்த செக்ஷனில் இருக்காது. அதை தான் அவங்க வந்து செக்ஷனில் மீன் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு செக்ஷன் அப்படின்றது எல்லா போர்டுலேயுமே இருக்கும். செப்பரேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்னொரு போர்டு கூட காமிக்கிறேன், இந்த போர்டில் கூட பார்த்தீங்கன்னா செக்ஷன் அப்படின்றது இருக்கும் பாருங்க. இது வந்து ஒரு தனி செக்ஷனாக காமிக்கிறாங்க, இது தனி செக்ஷனாக காமிக்கிறாங்க. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் போகுது, இங்கே இது வந்து ஒரு தனி செக்ஷனாக இருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த போர்டெலாம் இந்த போர்டை பார்த்தோம்னா இது வந்து ஒரு செக்ஷன், இது வந்து ஒரு செக்ஷன், இது வந்து ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன், தனித்தனி செக்ஷனாக இருக்குது பாருங்க. அப்போ ஒரு செக்ஷன் இன்னொரு செக்ஷன் என்ன ஆகாதுன்னா ஷார்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது இந்த இடத்துல இந்த போர்டில் நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டர் டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டர்னால டேமேஜ் ஆனதுனால இந்த சர்க்யூட் செயல்படாமல் இருக்காது அப்படின்றதான் சொல்கிறோம். இங்கே டேமேஜ் இருக்கிறதுனால, அதாவது இங்கே ஒரு ஷார்ட் இருக்குது, இந்த ஷார்ட்னால இங்கே இருக்கக்கூடிய சர்க்யூட்டை ஃபங்க்ஷன் ஆகாமல் தடுக்காது, ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஷார்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், வேலை செய்ய விடாமல் தடுக்காது. இப்போ இந்த இடத்துல ஒரு செக்ஷனில் ஒரு ஷார்ட் இருக்குது, ஒரு கெப்பாசிட்டர்,
இந்த ஷார்ட்னால இந்த சர்க்கியூட்டை வேலை செய்ய விடாம தடுக்கும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தடுக்காது. அது பவர் லைனா இருந்தா தடுக்கும், பவர் லைனா இல்லாமல் இருந்தா தடுக்காது. அது என்ன பவர் லைன்னா என்ன, இப்ப இந்த பேட்டரியில மூணு பின் இருக்கு இல்லையா, இந்த மூணு பின்னுல ஒரு பின்ன பிளஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பிளஸ் பின்னி எல்லா ஐசிக்குமே சப்ளை போகும். இந்த பிளஸ்ல இருந்து இங்க போகும், 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 எல்லாமே பிளஸோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த பிளஸ்ல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் ஷார்ட்டா இருந்துச்சு அப்படின்னா பவர் சுவிட்ச் வரைக்கும் வோல்ட் வருது பட் மொபைல் நாட் ஆன். எவ்வளவு வோல்ட் வருது ப்ரோ, பவர் சுவிட்ச் வரைக்கும் எவ்வளவு வோல்ட் வருது? ஏன்னா இது பெரும்பாலும் மொபைல் போன் ஆன் ஆகுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. உங்களுக்கு சிம்பிளா ஒரு ஆப்ஷனையும் நான் சொல்லிடுறேன், பவர் சுவிச் வரைக்கும் ஹோல்டு வருது மொபைல் ஆன் ஆகலைன்னா உங்கள் கம்ப்ளைண்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணா, பேட்டரி லைட்டு எல்லாத்தையும் மாட்டிட்டு மொபைல் ஃபோனை வந்து ஒரு கம்ப்யூட்டரில் டேட்டா கேபிள் போட்டு கனெக்ட் பண்ணுங்கள். டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணும்போது மொபைல் டிடெக்ட் ஆகக்கூடிய அந்த டிரைவர்ஸ் டிடெக்டர் வந்துச்சு அப்படின்னா மொபைல் சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் ஆகும். சிம்பிளான ஆப்ஷன். ஒருவேளை உங்களுக்கு அப்படி எனக்கு வரலை அப்படின்னா அடுத்து எனக்கு சொல்லுங்கள், அப்போ தான் அடுத்த ஆப்ஷன் நான் சொல்ல முடியும். ஓகே, ஏன்னா மொபைலோட ரியல் கண்டிஷன் ஒன்று இருக்குது. ஒரு மொபைல் வந்து கஸ்டமர் வந்து கொடுக்கும்போது என்ன கண்டிஷனில் ஒரு மொபைலை கொடுக்குறாங்க, டெட்டு அப்படின்னா ஏன் டெட் ஆச்சுன்றதுக்கு நம்மளுக்குரிய கேள்விகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு மொபைல் நான் யூஸ் பண்ணிட்டே இருந்தா அப்படியே ஆஃப் ஆச்சு அப்படின்னா அப்போ கேம் விளாண்டிங்களான்னு கேட்கணும், இல்லை படம் ரொம்ப நேரம் பார்த்தீங்களான்னு கேட்கணும். ஏன் கிராஃபிக் சைஸ் ஓவர் ஹீட் ஆச்சுன்னா மொபைல் டெட் ஆகும், இயல்பு. அப்போ நான் எதுவுமே பண்ணல, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோன் தான் பேசினேன், மொபைல் நான் ஃபுல் சார்ஜ் இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்போலாம் சுவிட்ச் ஆஃப் ஆகாது, அது வந்து உடனே டெட்லாம் அப்படிலாம் நான் வந்து அதெல்லாம் லட்சத்தில் வேணா ஒரு கேஸ்னா நடக்கலாமே தவிர ரொம்ப ரேராக வேணால் நடக்கலாமே தவிர எல்லா மொபைலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, அடுத்து நம்ம ரெசிஸ்டர் பார்த்துட்டோம், கெப்பாசிட்டர் பார்த்துட்டோம், இண்டக்டர் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இதில் டிரான்சிஸ்டர் அப்படின்ற ஒரு காம்போனன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ டிரான்சிஸ்டர் அப்படின்ற காம்போனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளை ரொம்ப அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ அந்த டிரான்சிஸ்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போறோம் பார்க்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் டிரான்சிஸ்டர். மூணு பின் இருக்கும் ஆக்சுவலா, டயோடும் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பின்ஸ் இருக்க டயோடும் இருக்கு, டிரான்சிஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பின் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டரும் இருக்கு. ஸோ டிரான்சிஸ்டர் அப்படின்றது த்ரீ பின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், டிரான்சிஸ்டருக்கு ரெண்டு பின் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ இந்த டிரான்சிஸ்டரை நம்ம வந்து செக் பண்ண முடியுமா? முதல்ல ஒரு மொபைல் ஃபோனில் டிரான்சிஸ்டர் ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னு முதல் கேள்வி கேட்கணும். ஃபெயிலியர் ஆகாது. அவ்வளோ பெரிய இதே லேப்டாப் சொன்னீங்க, லேப்டாப் சர்வீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு டிரான்சிஸ்டர் ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது, ஒரு லேப்டாப் மதர் போர்டு அப்படின்னா. ஆனால் ஒரு செல்ஃபோன் மதர் போர்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டிரான்சிஸ்டர் அப்படின்றது ஃபெயிலியர் ஆவதற்கான வாய்ப்பு 99.9% கிடையாது. தேவையில்லாமல் நம்ம அந்த காம்பவுண்ட்ஸை போய் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு டிரான்சிஸ்டர் நல்லா இருக்கான்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டிரான்சிஸ்டரோட அந்த ஒரு பின் தனியாக இருக்கு இல்லையா, அந்த மூணு பின்னில் அந்த ஒரு பின், இந்த ஒரு பின்னில் மல்டிமீட்டரோட ஒரு எண்டை வச்சுட்டு, கண்டினியூட்டியில் வச்சு மல்டிமீட்டர் ஒரு எண்டை வச்சுட்டு கிரவுண்டில் டச் பண்ணி பாருங்கள், சவுண்டு வரக்கூடாது. எந்த டிரான்சிஸ்டராக இருக்கட்டும், எந்த உலகத்தில் தயாரிக்கப்பட்ட எந்த ஒரு சர்க்கியூட்லையுமே அதை பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பின்னை, அந்த பேஸ் பின்னை எந்த ஒரு சர்க்கியூட்லையுமே கிரவுண்ட் பண்ண வேண்டிய, நேரடியாக கிரவுண்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் எலக்ட்ரானிக்ஸில் உருவாகாது. அதனால தான் கிரவுண்டை டச் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ பேஸ் பின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிரவுண்டில் டச் பண்ண மாட்டாங்க. ஸோ கிரவுண்டில் டச் பண்ணவே ஒரு டிரான்சிஸ்டர் நல்லா இருக்கா இல்லையான்னு உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டர்னா என்ன, கெப்பாசிட்டர்னா என்ன, இண்டக்டர்னா என்ன, டிரான்சிஸ்டர்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ இந்த டிரான்சிஸ்டர் நம்மளால் வந்து இந்த மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ண முடியும், இந்த எஸ்எம்டி ட்ரஸ்ட்டை வச்சு செக் பண்ண முடியாது, இந்த இதை வந்து செக் பண்ண முடியாது. இந்த மாதிரி எஸ்எம்டி ட்ரஸ்ட்டை ஆஃப் பண்ணணும்னா லாங் ப்ரெஸ் இப்படி அம்மிக்கு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆயிரும் அப்படின்னா சுவிச் ஆஃப் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த எஸ்எம்டி டெஸ்டர் மூலயமா நான் காமிச்சா இந்த டிரான்சிஸ்டர் உங்களால் என்ன பண்ண முடியாது, செக் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, அப்போ ஒரு மொபைல் ஃபோன் சர்வீஸில் டிரான்சிஸ்டர் எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே பொதுவாக டிரான்சிஸ்டரை செக் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள்,
என்பிஎன் டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறதுக்கு இப்படி, பிஎன்பிஎன் டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறதுக்கு இப்படி. ஓகே சார், நமக்கு வந்து எஸ்எம்டி டைப்பாக இருக்கே இந்த காம்பனன்ட்ஸ். இப்போ நான் நீங்கள் பார்த்த இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டைப். நீங்கள் பார்த்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டைப் டிரான்சிஸ்டர். இதை உங்களால் வந்து செக் பண்ண முடியாது, எதை வச்சு எஸ்எம்டி டெஸ்ட் செக் பண்ண முடியாது. ஆனால் மல்டிமீட்டரில் இந்த ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த பின்னு டிரான்சிஸ்டர் தூக்கிட்டு வந்து இதில் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டினியூட்டி வச்சுக்கலாம். ஒரு போர்டு ஷார்ட்டில் இருக்குது, இல்லை வந்து ஒரு எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் ஷார்ட்டில் இருந்தால் ஷார்ட் காமிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிரவுண்டில் ஒரு பின்னை என்ன பண்ணிக்கிறோம், நம்ம டச் பண்ணிக்கிட்டு இந்த மல்டிமீட்டரில் ஒரு எண்டு எடுத்து பேஸ் பின்னில் நம்ம டச் பண்ணணும். பேஸ் பின்னில் நம்ம என்ன பண்ணணும், டச் பண்ணணும். இப்படி பேஸ் பின்னில் டச் பண்ணும்போது நமக்கு சவுண்டு வரக்கூடாது. ஜூம் ரிடியூஸ் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, சவுண்டு வரக்கூடாது. பேஸ் பின்னில் மல்டிமீட்டர் வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வரக்கூடாதுன்னு, சவுண்டு வரக்கூடாது எப்பயுமே. அப்படி சவுண்டு வந்துச்சுன்னா போர்டில் எங்கேயும் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் எப்போ செக் பண்ணலாம், ஒரு போர்டு ஷார்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். எந்த கெப்பாசிட்டராக ஷார்ட் ஆயிருக்கான்னு ஒன்றா போய் செக் பண்ணிக்கிட்டு தெரியறதுக்கு, ஒரு பேட்டரி கனெக்டரில் வந்து ஷார்ட் ஆயிருக்கா ரிஃப்ளெக்டர்னு தெரியுறதுக்கு, ஒரு இன்டர்னல் ஷார்ட் எதாவது இருந்துச்சுன்னா நம்மளால் எதை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னா, இந்த மெத்தடை வச்சு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். நான் இப்போ காமிச்ச காம்போனன்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, டிரான்சிஸ்டர் அப்படின்ற ஒரு காம்போனன்ட். இந்த காம்போனன்ட்ஸை தான் பேஸ் பின்னை தான் நான் மீன் பண்ணுறேன். பேஸ் பின்ன இந்த பின்ன, இந்த தனியாக இருக்கு இல்லையா, இந்த பின்ன பேஸ் பின் அப்படின்னு நீங்கள் மெமரி பண்ணிக்கிங்க. இல்லை டயோடும் த்ரீ பின் டயோடு இருக்குது. நீங்கள் மைண்ட் செட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க, டயோடும் மூணு பின் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி காய்ஸ் அப்படியே லைவ் பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனலை அப்படியே லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நாங்கள் லைவ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டயத்துக்கு பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி யாருக்காவது இதில் ஆன்லைன் கிளாஸ் படிக்கணும், நான் செல்ஃபோன் சர்வீசிங் படிக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது, நான் கடை வைக்கணும்னு விருப்பம் இருக்குது சார், நான் ஒரு கடை வைக்கிறதுக்கு என்ன சார் தகுதி தேவை அப்படின்னா, கடை வைப்பதற்கு என்ன தகுதினா, உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போதும். எந்த வயதினரும் இதை படிக்கலாம், ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், எந்த ஏஜ் லிமிட் யாருனாலும் இதை படிக்கலாம். கடை வைக்கக்கூடிய தன்னம்பிக்கை இருக்குது எல்லாருமே இதை படிக்கலாம். எவ்வளோ சார் இதில் வந்து நம்ம சார் கோர்ஸ் சார் அவைலபிள்? ஆமாம் சார், ஆன்லைன் கோர்ஸ் சார் அவைலபிள் இருக்குது சார், யாருனாலும் படிக்கலாம். எப்படி படிக்கலாம் அப்படின்னா, உங்களால் நேரடியாக வந்து படிக்க முடியலாட்டி ஆன்லைனில் படிக்கலாம். இப்போ நான் சொல்லித்தரக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கற்றுக்க முடியும் ஆன்லைனில். சார் நீங்கள் சொல்லித்தரது எனக்கு ஒன்றுமே புரியலை சார், கிளியராகவே தெரியலை சார், என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை. ஏன்னா இன்றைக்கு தொழில்நுட்பம் வந்து அளவுக்கு வந்துருச்சு. நீங்கள் நேரடியாக வந்து என் கிளாஸில் வந்து உட்காந்து படித்தா கூட இந்த அளவுக்கு ஒரு பிக்சரை ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய தொழில்நுட்பம் இன்னைக்கு வளர்ந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம இ கேரியர் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இன்னைக்கு நம்மளோட ஆஃபீஸோட லேப் ஃபோட்டோஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், காமிக்க போகிறேன். எங்களோட ஆஃபீஸில் நாங்கள் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோம், என்னென்னலாம் எக்யூப்மெண்ட் சார். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க சார், ஒரு செல்ஃபோன் கடை வைக்க என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுடைய நம்மளுடைய லேபில் போய் இந்த இதை உங்களுக்கு பிக்சரில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம ஆஃபீஸோட லேபை உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னென்னலாம் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத கிளியராக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக நீங்கள் லேபில், ஒருவேளை உங்களோட கடைகள் வச்சுருக்கவங்களுக்கு, கடை இல்லாதவங்களுக்கோ இல்லை கடை வைக்க போகிறவங்களுக்கோ இப்படிலாம் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வைக்கணுமா அப்படின்றத மைண்ட் செட் வச்சுங்க. அது நீ எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி வைக்கணுமா தெரியல, வெறும் வெறும் 350 ரூபா இருந்தால் நீங்கள் டெக்னீஷியனுங்க. மாதம் 350 ரூபா ஒரு டூல் கிட்டோ ஒரு மல்டிமீட்டர் இருந்தால் நீங்கள் மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கலாம். இதுதான் செல்ஃபோன் சர்வீஸில் யதார்த்தமான உண்மை. செல்ஃபோன் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான பணம்லாம் எதுவுமே தேவை கிடையாது அப்படின்றதா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிதர்சனமான உண்மை. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளோட லேபில் போய் உங்களோட ஃபோட்டோஸ் அதாவது நம்மளோட லேப் வந்து எப்படி இருக்குன்றத காமிக்க போகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து நம்மளோட ஆஃபீஸோட லேபை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா பார்க்க போகிறீங்க. நேரடியாக வந்து படிக்கிறனாலும் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் இது தான் வந்து எங்கள் ஆஃபீஸோட மொபைல் ஃபோன் சர்வீஸிங் படிக்கக்கூடிய லேப் ஸ்டேஜஸ். மொபைல் ஃபோன் சர்வீஸிங்னா என்ன உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஹாய் சார், பிஜிஎம் ஹெட் கில்லர் 2.0 ஸ்டார்ட் பண்ணலாம் கிளாஸை. ஆல்ரெடி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிஜேஎம் 2 4 மணிக்கு செஷன்ஸ், லைவ் செஷன்ஸ். அப்படியே லைவ் பார்க்கணும், லைக் பண்ண தட்டி விட்டு அப்படியே கீழே சப்போர்ட் பண்ணுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரியலி குட் டீச்சிங் சார், தேங்க்ஸ் ஸோ மச், தேங்க்யூ கீப் சப்போர்ட். இந்த மாதிரி வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நீங்கள் நல்லா சொல்லி தரீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் எனக்கு நல்லா சொல்லித்தரணும், இன்னும் உங்களுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ புரிய வைக்கிற கூடியவங்க சொல்லணுமோ அந்தளவுக்கு எனக்கு ஆர்வம் வரும். நீங்கள் பார்க்கக்கூடியது நேரடியாக ஒருவேளை நீங்கள் படிக்க வரீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நேரடியாக படிக்க வரீங்கன்னா
இந்த இடத்துல உங்களுக்கு வர வச்சு உட்கார வச்சு ஒரு செல்போன் சர்வீஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொருத்தவங்க கையிலையும் தனித்தனியாக ஒரு மொபைலை கொடுத்து சர்வீஸிங் நாங்கள் சொல்லித்தருவோம். கம்ப்ளீட்டாக எல்லா மொபைலும் சர்வீஸ் சொல்லித்தருவோம். பேசிக் மாடல்லேருந்து ஆண்ட்ராய்டு மொபைல்லேருந்து மொபைலோட கான்செப்ட் ஒன்று தான். இது எத்தனை மொபைலும் உலகத்தில் தயாரிக்கட்டும், தங்கத்தில் இல்லை வைரத்திலே செல்போன் தயாரித்தாலும் பேச முடியாது. எலக்ட்ரானிக் மண்ணில் தான் தயாரிக்க முடியும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காம்போனன்ஸ் எல்லாமே 10 பீஸ் 5 பீஸ் 2 பீஸ் காம்போனன்ஸை தான் வச்சு தான் ஒரு மொபைல் ஃபோனை என்ன பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க. அந்த மொபைல் ஃபோனை தயாரிக்கிறத நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் மொபைல் ஃபோன் சர் மொபைல் ஃபோன் எனக்கு இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்ற அளவுக்கு எல்லாருமே வந்து ஒரு அடிக்டடாக வாழ்ந்துட்டாங்க. அப்போ அப்படியே டெஸ்க்டாப் லேப்டாப் சரி லேப் காமிங்க சார் முடிந்தால் ஓகே நான் கீழே காமிங்க சொல்கிறேன் வரட்டும் சார். அவங்க கேமரா கொண்டு போயிருக்காங்க, நான் சிஸ்டத்தில் இருக்கேன், நான் வரட்டும். ஓகே நான் லேப்டாப் கீழே லேப்டாப் லேப் உங்களுக்கு காமிக்க சொல்கிறேன், டெஸ்க்டாப் லேப்பும் காமிக்க சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மொபைல் ஃபோன் சர்வீஸிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இது எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று தான். தேங்க்யூ சார் பிரபாகரன், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் பிரபாகரன், தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ். சரி ஓகே சார், ஆக்சுவலாக வந்து நம்ம தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோம், நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர். நீங்கள் யூ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் லேப்லாம் இருக்கும், கூகுளில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி லேப்டாப் மேலே இருக்கும். ஏன்னா நான் இப்போ மொபைலில் கொடுத்து விட்டுனா லாங் டிஸ்டன்ஸ் கேமரா டிஸ்கனெக்ட் ஆயிரும், டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா இமேஜ் வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால தான் இப்போ கொண்டு போகலை. நீங்கள் கூகுளில் போயிட்டு இமேஜஸ் தெரிஞ்சிங்கன்னா நம்மளுக்கு தாராளமாக என்னது நம்ம கேரியர் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் இமேஜ் ஐஆர்டிஎம் மிஷின்லேருந்து எல்லாமே வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரைனிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம கேரியர் ப்ளஸில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸில் எப்படி வந்து ஒரு எஸ்எம்டி டெஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத டாப்பிக்கை பார்த்தோம். எப்படி எஸ்எம்டி டெஸ்ட்னா என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணலாம், அது எதுக்காக அப்படின்ற டாபிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன் டெட் ஆயிடுச்சு. மணிகண்டன் தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ மணிகண்டன், தேங்க்ஸ் ஃபார். ஓகே கண்டிப்பாக வந்து அடுத்த முறை அடுத்த லேப்டாப் கிளாஸ் வரும்போது கண்டிப்பாக சார் ஐசி கம்ப்ளைண்ட் ஆன மொபைல் எப்படி செக் செய்யலாம் ஒரு வீடியோ போடுங்க போட்டுருவான் ஐசி கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா. ஓகே ஐசி கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மொபைல் ஃபோன்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து ஆகாது. ஒருவேளை அப்படி ஐசி கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா இஎம்எம்சி ஐசி தான் அது ப்ராப்ளம் ஆகும். பேருக்கு இஎம்எம்சி ஐசியை பற்றி தெரியுமான்னு சொல்லிட்டு தெரியல. நான் இப்போ பிக்சரில் ஒரு ஒரு இது காமிக்கிறேன், இஎம்சி இருங்க. இஎம்எம்சி ஒரு செல்ஃபோன் போர்டில் இஎம்எம்சின்றது என்ன அப்படின்னா பார்க்கக்கூடிய இந்த செஷனில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஎம்எம்சி அப்படின்ற ஒரு ஐசி இருக்கும். இந்த இடத்துல இந்த ஐசி தான் மேபி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் இந்த ஐசி தான் ப்ராப்ளம் வரும். இது வந்து இஎம்எம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐசி. இந்த இஎம்எம்சி ஐசியோட வேலை என்ன, இன்னைக்கு இஎம்எம்சி ஐசியை தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம 100% வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம். என்ன எப்படி ஏர்ன் பண்ணலாம்னா டேட்டா ரெக்கவரி தான் மெயின் ஆப்ஷன். டேட்டா ரெக்கவரினா என்ன, ஒரு மொபைல் ஃபோன் இன்னைக்கு டெட் ஆயிருச்சு, அந்த டெட்டான மொபைலில் இருந்து நம்ம டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியும். அந்த டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நம்ம என்ன பண்ண முடியும், கஸ்டமர்ட்டு சம்பாதிக்க முடியும். ஃபஸ்ட் டைம் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் ஆகியிருக்கேன் பிஜிஎம் ப்ரோ, வெல்கம் வெல்கம் பிஜிஎம் சார். மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஹோல்சேலர் டீடைல்ஸ் கிவ், தாராளமாக வாங்கிக்கோங்க. எங்கே சென்னை வேணுமா இல்லை பெங்களூர் அல்லது மும்பை அல்லது டெல்லி எங்கே வேணும் ப்ரோ, ஹவு டு ஃபைண்ட் அவுட் த ஃபால்ட் ஈஸி மெத்தட். என்ன ஃபால்ட்டு, ஓகே நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி இப்போ நான் என்ன டாபிக் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா ட்ரபுள் ஷூட்டிங் ஒரு டாபிக் எடுக்கிறேன். ஓகே இப்போ நிறைய பேர் கேட்கறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைக்கு ஒர்க் ஆகலை என்ன சார் பண்ணுவீங்க, சார் மைக்கு ஒர்க் ஆகாதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டா சார், அது என்ன சார் மொபைலில் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணால் உடனே சர்வீஸ் ஆக போகுது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார், அது ஒரு விஷயமா சார் அப்படின்ற உங்களுக்கு நாங்கள் எப்படி ட்ரபுள் ஷூட்டிங் எடுப்போம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நாங்கள் எப்படி ட்ரபுள் ஷூட்டிங் எடுப்போம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ நான் காமிக்க போகிறேன். இப்போ இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இன்ஸ்டியூஷனில் ஒரு மைக் ஒர்க் ஆகலைன்னு ஒரு கஸ்டமர் வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோம். அதனால் ஒரு மைக் வந்து எனக்கு என்ன ஆகலை ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் வர்றார். அப்போ ஒரு மைக் ஒர்க் ஆகலாததுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணணும், மைக் வந்து ஒர்க் ஆகலைன்னா எப்படி சர்வீஸ் பண்ணணும் அதான் முக்கியம். இது வந்து ஒரு மைக் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை எப்படி சர்வீஸ் பண்ணணும், ஒருத்தர் வந்து எப்படி ட்ரபுள் ஷூட்டிங் வந்து சொல்லித்தரும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் ஸ்டார்டிங் செஷன் ஒரு லைவ் ரீவைன் பண்ண முடியும் அப்படின்னா ரீவைன் பண்ணி பாருங்கள். ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் இண்டக்டர் டிரான்சிஸ்டர் இந்த 4 காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எதுக்காக எஸ்எம்டி டெஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், மல்டிமீட்டர் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ற இந்த 3 டாபிக் ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாங்கள் ஒரு ட்ரபுள் ஷூட்டிங் எப்படி சொல்லித்தருவோம்,
முதல்ல ட்ரபுள் ஷூட்டிங்கே ஒருவேளை நீங்கள் எப்படி பண்ணணும் முதல்ல அப்படி வச்சுக்கோமே, நான் சொல்லித்தரேன்றது அடுத்து. முதல்ல வந்து ஒரு ட்ரபுள் ஷூட்டிங்கை நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து கற்றுக்கணும், எப்படி ட்ரபுள் ஷூட்டிங்க முதல்ல, ஏன்னா ஒரு ட்ரபுள் ஷூட்டிங்கிறது ப்ராப்பராக இல்லாமல் குந்தாங்கூரம் அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு வந்து ஒரு மொபைல் சரி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உலகத்தில் எங்கேயுமே என்ன முடியாது, சர்வீஸ் பண்ண முடியாது. சார் மொபைல் ஃபோன் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங், சார் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் தரேன், இந்த மொபைல் நம்பரில் கம்யூனிகேட் பண்ணுங்கள், இப்போ உங்களுக்கு சாட்டும் பண்ணுவாங்க சரிங்களா. ஓகே, இப்போ ஒரு மைக் ஒரு காலையில் முதல்ல இப்படி பழகுங்க, ப்ராக்டிஸ். நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்களா அப்படின்னா முதல்ல நான் சொல்லக்கூடிய இந்த பேட்டர்னில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா, இந்த பேட்டர்னில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மைக் ஒரு காலையினா நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, முதல்ல உங்கள் மொபைலில் செட்டிங்ஸில் போய் ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லா காமன் பீப்புள், ஒரு செல்போன் சர்வீஸுக்கோ கடை வச்சுருக்கவங்க, கடை வைக்காதவங்க யாருனாலும் சரி, என்ன பண்ணலாம், நேரடியாக வந்து அவங்க வந்து ஒரு மொபைல் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மைக் ஒரு காலையினா செட்டிங்ஸில் போய் ஆடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷனில் போயிட்டு முதல்ல ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை சார். அப்போ ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு ப்ளே ஸ்டோரில் போய் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும். ஒரு வேளை உங்களுக்கு அதில் ஆடியோ ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னா உங்கள் மொபைலை ரீசெட் பண்ணுங்க. இஎம்எம்சி ஃபீஸ் எவ்வளோ சார், உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் தரேன், அந்த மொபைல் நம்பருக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள், நான் நம்ம ஒரு நீங்கள் ஃபீஸ் இதில் நீங்கள் போடுங்க, உங்களோட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள், இல்லை வந்து நான் உங்கள் நான் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பர் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஃபீஸு சாஃப்ட்வேர் மொபைல் ஹார்ட்வேர் ஃபீஸ் எவ்வளோ எல்லா டீட்டெயிலுமே, ஆன்லைன் ட்ரைனிங் என்ன எல்லா விதமான டீட்டெயிலுமே உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ மைக் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா முதல்ல ஆடியோ செக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், ரெக்கார்ட் பண்ண சொல்கிறோம். ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல டிசிஷன் எடுக்கிறோம். என்ன டிசிஷன் எடுக்கிறோம், உங்கள் மொபைலில் மைக் நல்லா இருக்குது, மொபைலில் சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான் முடிச்சு தூக்கி போட்டு போயிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு கஸ்டமர் மைக் ஒர்க் ஆலைன்னு வர்றாரா, வந்தோடனே சம்மந்தமே இல்லாமல் எடுத்தோடனே வந்து அவர்கிட்ட ஹெட்செட் இன்செர்ட் பண்ணி மைக் ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நேரம் வேஸ்ட் ஆகும். அப்போ ப்ராப்பராக ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணணும், ப்ராப்பராக என்ன பர்ஃபெக்டாக பண்ணணும். இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறோம், ஓகே அப்போயும் எனக்கு ஒர்க் ஆகலை, ஒரு ஆப்பை ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறேன் அப்போயும் எனக்கு சவுண்ட் ஒர்க் ஆகலைட்டி, என்ன பண்ணுங்கள், ஒரு ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணும்போது ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கனெக்டர், அந்த ஹெட்ஃபோன் அந்த பாட்டு கேட்கக்கூடிய அந்த ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணி அதில் நீங்கள் மைக் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணு. அப்போ எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஒருவேளை அப்படி ஒரு ஹெட்ஃபோனில் எனக்கு என்ன ஆயிடுச்சு கனெக்ட் பண்ண ஒர்க் ஆயிடுச்சு, ஹெட்ஃபோன்லேயும் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா டைரெக்டாக என்ன சொல்கிறாங்க, ஒரு இஎம்எம்சி ஐசி சார், ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அப்போ என்ன சொல்கிறோம், ஒரு ஐசி டேமேஜாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். எந்த ஐசி, ஆடியோ ஐசி, இந்த இடத்துல முடிவு எடுத்தாச்சு. அதாவது ஒரு சர்வீஸை எந்த அளவுக்கு குயிக்காக டிசிஷன் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக சர்வீஸ் சுத்த விட்டுரும். தப்பான பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு செல்ஃபோன் சர்வீஸை பொறுத்த வரைக்கும்னா கடைசி வரைக்கும் சர்வீஸே பண்ண மாட்டோம், அந்த மொபைல் தூக்கி போய் தான் பண்ணணும். எடுத்தோடனே கரெக்டான பாதையில் போகணும், ஒன்று பர்ஃபெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக போகணும். எடுத்தோடனே நான் டேரெக்டாக அங்கே பார்த்துருவேன், நான் அங்கே பார்த்துருவேன், எவ்வளோ பெரிய கம்ப்ளைண்டான சர்வீஸ் பண்ணேன், இது எல்லா நேரமும் சூட்டபுளாக இருக்காது, எல்லா விதமான மொபைலுக்கும் சூட்டபுளாக இருக்காது. முறையாக பயணிக்கிறதுன்றது வேறு, நான் முறையாகவே பயணிக்க மாட்டேன் அப்படின்னா நம்ம கஸ்டமர்கிட்ட நல்ல பேர் வாங்கவே முடியாது. அப்போ ஒரு சர்வீஸை ப்ராப்பராக படிக்கணும். இது ஃப்ளோ சார்ட் ட்ரபுள் ஷூட்டிங் நாங்கள் சொல்கிறது, இப்போ எங்களால் எங்கள் நாங்கள் வந்து என்ன சொல்றோம், இது பேர் ஃப்ளோ சார்ட் ட்ரபுள் ஷூட்டிங் மெத்தட் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். என் கேரியர் ப்ளஸில் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் இந்த மாதிரி நாங்கள் ஃப்ளோ சார்ட் தர்றோம் இண்டிவிஜுவலாக. ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்குமே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ சரி ஒரு ஆடியோ ஐசி ப்ராப்ளம்ன்ற நம்ம என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஒரு ஆடியோ ஐசி நம்ம என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஆடியோ ஐசியை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆடியோ ஐசியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இல்லை எனக்கு அப்போ ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஹெட்ஃபோனில் ஒர்க் ஆச்சு அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்கள் மைக்கு செல்ஃபோன் போர்டில் இருக்கக்கூடிய மைக்கு தான் பிரச்சனைன்றது ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம் வச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் மைக்ரோஃபோன் கோலை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறோம், அந்த எம்எம்சி கோலை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறோம் உங்களை. அப்போ அந்த எம்எம்சி கோலை கண்டுபிடிக்க தெரியாதவங்களும் ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு செல்ஃபோன் சர்வீஸிங் போகிறதுல மைக்கோட ஹோல் எங்கே இருக்கும், அப்போ என்ன சொல்லலாம், பாட்டம் ஆஃப் த கேசிங்கில் இருக்கும் சார். இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனா சார், தெரியாதவங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான், தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்காகவும் நம்ம சேர்த்து பேசிக்கிருக்கோம். அப்போ ஒரு மைக்கோட ஹோல் எங்கே இருக்கும், செல்லோட பாட்டம் ஆஃப் த கேசிங், பாட்டம் ஆஃப் த கேசிங் ஒரு செல்லோட பாட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாட்டத்தில் நம்ம ஒரு மைக் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த மொபைல் ஃபோன் இருக்குன்னா இந்த மொபைல் ஃபோனில் பாட்டத்தில் என்ன இருக்கும்,
நீங்கள் பார்க்குறது ஒரு ஒன் ப்ளஸ் மொபைல் பார்க்குறீங்க. இந்த மொபைலில் பாட்டத்தில் என்ன இருக்கும், இங்கே வந்து ஒரு மைக் ஹோல்டர் இருக்கும். அந்த சிம் ட்ரேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது கிடையாது, சிம் ட்ரேல இருக்கு சிம்மை எஜெக்ட் பண்ணக்கூடிய டூல், இது மைக்ரோஃபோன். இன்னைக்கு ரெண்டு விதமான மைக் ஹோல்ஸ் வந்து என்ன இருக்குது மொபைல் ஃபோனில் என்னது இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ ஒரு மைக்ரோஃபோன் ஹோலை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறோம். அப்போ அந்த இந்த ஹோலை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம பேசுகிற சவுண்டு போகும். அப்போ என்ன சொல்கிறோம், இந்த இடத்துல டஸ்ட்டு இருக்கா அப்படின்னு பாருங்கன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், டஸ்ட்டு இருக்கான்னு பார்க்க சொல்கிறோம். அப்போ அதுதான் நம்ம இதில் சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல பொல்யூட்டட் அப்படின்னா தூசி இருக்கா. அதேமாதிரி நோட் தமிழ்லேயும் கிளாஸஸ் உண்டு, இங்கிலீஷ்லேயும் கிளாஸஸ் உண்டு. அது இங்கிலீஷ்னா இந்த மாதிரி இங்கிலீஷில் நோட்ஸ் இருக்கும், தமிழில் பேசுவோம், அது தமிழே எழுதி போட்டு தமிழே கிளாஸ் இருப்பாங்க, ஆன்லைனிலோ அல்லது ஆஃப்லைனோ ரெண்டு மெத்தலையுமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூட்டட், பொல்யூட்டட்னா என்ன, தூசி அடைச்சிருக்கு அப்படின்றது பேர் பொல்யூட்டட்னு சொல்லுவாங்க. அப்படி அடைச்சிருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், க்ளீன் பண்ணிட்டு திரும்ப செக் பண்ணி பாருங்கன்றோம். இல்லை நான் அதை க்ளீன் பண்ணிட்டேன், அப்போ எனக்கு மைக் இருக்கா இல்லாட்டி உங்கள் மொபைலில் பயன்படுத்தப்பட்டிருக்குது டிஜிட்டல் மைக்கா அனலாக் மைக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கின்றோம். அப்போ இந்த டிஜிட்டல் மைக் அனலாக் மைக், டிஜிட்டல் மைக்காக இருந்தால் சர்வீஸ் இப்படி பண்ணணும், அனலாக் மைக்காக இருந்தால் சர்வீஸ் வந்து இப்படி பண்ணணும். அனலாக் மைக்கு இந்த மெத்தட், டிஜிட்டல் மைக்கு இந்த மெத்தட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக பயணிக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். நான் இப்போ ட்ரபுள் ஷூட்டிங் கிளாஸ் எடுக்கல, ட்ரபுள் ஷூட்டிங்கை நாங்கள் எப்படி எடுக்கிறோம்னு சொல்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு ட்ரபுள் ஷூட்டிங்கை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான், நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்ல வரோம். ஸோ லைவ் பார்க்குறவங்க மறந்துடாமல் லைக் பண்ண தட்டி விட்டு, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு, ஸோ பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளை இதே மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறோம். ஸோ அது வரைக்கும் இ கேரியர் ப்ளஸ், தேங்க்யூ ஸோ மச். வேறு யாராவது உங்களோட கேள்விகள் கமெண்டுகள் இருந்தால் நீங்கள் டெக்ஸ்டில் பண்ணலாம், நான் உங்களோட கேள்விகள் கமெண்டுக்கு இன்னும் 10 நிமிடம் நான் ஆன்சர் பண்ண தயாராக இருக்கேன். 5 மணி வரைக்கும் நம்மளோட கிளாஸ் உண்டு. ஸோ உங்களுக்கு அது ட்ரைனிங், நான் உங்களோட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லலாம் தாராளமாக. இப்போ நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, யார் கேள்வி கேட்பது? யாருக்காவது கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கு, ஐ வாண்ட் ஜாயின் யுவர் இன்ஸ்டியூட் ஃபார் எம்எம்சி கோர்ஸ், ஹவு லாங் டு ஃபினிஷ் திஸ் கோர்ஸ், தாராளமாக படிக்கலாம். மஞ்சு கிஜன் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் பிக் சப்போர்ட் மஞ்சு கிச்சன் பிளாக்ஸ். உங்களுடைய பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இகேரியர் ப்ளஸ் இன்ஸ்டியூட்டில் நிறைய ஃபீஸ் டீடைல்ஸ் சார். என்ன கோர்ஸ் சார் நீங்கள் படிக்கணும்? செல்ஃபோன் சர்வீஸிங் வந்து ஆன்லைன் கோர்ஸ் படிக்கணுமா, நீங்கள் ஆஃப்லைனில் படிக்கணுமா சார்? விக்னேஷ் நடராஜன், நீங்கள் ஆன்லைனில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஆஃப்லைனில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? தேங்க்யூ ஸோ மச் சார் அக்ஷதன், தேங்க்யூ ஸோ மச் அக்ஷதன், தேங்க்யூ தேங்க்யூ மஞ்சுநாத், நன்றி 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 மஞ்சுநாத். ஓகே மஞ்சுநாத், ஓகே சூப்பர் நைஸ். வேறு யாருக்காவது வந்து உங்களுடைய செல்ஃபோன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அல்லது வந்து செல்ஃபோன் நான் கோர்ஸ் படிக்கணும், ஃபீஸ் எவ்வளோ, இல்லை ஆன்லைன் கோர்ஸில் நீங்கள் படிக்கக்கூடிய விருப்பம் இருக்குது அப்படின்னா அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக கால் பண்ணுங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து லேப்டாப் செஷன் ஒரு வீடியோ இருக்குது, ஆஃப்டர்நூன் வந்து கம்ப்யூட்டர் அசம்பிளிங் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட போகிறோம், ஈவினிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இதே மொபைல் ஃபோன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட அடுத்த டாபிக், இந்த ட்ரபுள் ஷூட்டிங்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அடுத்த டாபிக் நம்ம கொண்டு போகிறோம். இஎம்எம்சி கோர்ஸ் நீங்கள் படிக்கணும், ஆன்லைனில் படிக்கணும், ஓகே, தாராளமாக உங்களை கம்யூனிகேட் பண்ண சொல்கிறேன். உங்களோட நான் சொல்லக்கூடிய இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இப்போ மொபைல் நம்பர் போடுவாங்க, அந்தால இஎம்எம்சி கோர்ஸ் வேணும் கேளுங்க. என்னென்ன கோர்ஸ் நாங்கள் நடத்துவோம், இஎம்எம்சியில் எத்தனை நாள் டைம் ஆகும் அப்படின்ற எல்லா விஷயத்துமே சொல்லுவாங்க. சமித் சமித் கேரளா, ஃப்ரம் கேரளா, இஎம்எம்சி ஈக்குவல் என்றால் என்ன ப்ரோ? ஆக்சுவலாக வந்து எம்படட் மல்டிமீடியா கார்டு ஒன்றும் இல்லை, உங்கள் மொபைல் ஃபோனில் இன்றைக்கி 16 GB, 32 GB, 512 GB, 256 GB, 128 GBன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு வந்து மொபைலில் ஒரு ஐசி வச்சுருக்காங்க. அந்த ஐசி டெட் ஆச்சுன்னா மொபைல் ஃபோன் டெட் ஆயிரும், டேட்டா ரெக்கவரி பண்ண முடியாது, நிறைய ப்ராப்ளம், ஐசி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வருது. அந்த ஐசியை எடுத்துட்டு அதில் ப்ரோக்ராமிங் பண்ணுறது, டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறது, செக்யூரிட்டியை பிரேக் பண்ணுறது, கண்ட்ரி லாக்கு, எஃப்ஆர்பி லாக் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு சில மாடலுக்கு அந்த இஎம்சிசி எடுத்து தான் சர்வீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அந்த லெவலுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணும்போது கஸ்டமர்கிட்ட அளவுக்கு அதிகமாக நம்ம பணம் வாங்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆஃப்டர் 3 வே சார், ஐசி மேக்ஸிமம் ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொன்னீங்க, ஆனால் மைக் ப்ராப்ளமாக சான்ஸ் இருக்கா? மணிகண்டன் என்ன கேட்குறீங்கன்னா சார், ஐசி மேக்ஸிமம் ப்ராப்ளம் ஆகாது அப்படின்னு சொன்னீங்க, ஆமாம், மைக் ப்ராப்ளம் ஆக சான்ஸ் இருக்கா? 99.9% சான்சஸ் அதிகம். ஒரு மொபைல் ஃபோனில் ரொம்ப எளிமையாக பழுதடையக்கூடிய பொருள் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இயர் ஸ்பீக்கர், லவுட் ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன் ரொம்ப எளிமையாக பயன்படும். அடுத்த டேமேஜ் ஆகக்கூடிய மிகப்பெரிய பொருள் என்னென்னா சார்ஜிங் கனெக்டர், ரொம்ப எளிமையாக டேமேஜ் ஆகும், ஈஸியாக. இதுதான் இதை படித்தே பாதி சம்பாரிச்சிடலான்ற மாதிரி இருக்கும் பார்த்துக்கங்களேன். சர்வீஸ் சார், ஆஃப்டர் 3 hours அகைன் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆன் சார், கைண்ட்லி அட்வைஸ் டு சால்வ் இட் சார். ஆஃப்டர் 3 hours அகைன் மொபைல் நாட் சுவிட்ச் ஆன்,
மூணு மணி நேரம் கழித்து சுவிட்ச் ஆக மாட்டேன்னுன்றீங்களா? கைண்ட்லி அட்வைஸ். புரியல ப்ரோ, உங்கள் மொபைல் என்ன மாடலு, என்ன பிராண்டு, என்ன நடக்குது, கரெக்டாக எக்ஸாக்டாக டெக்ஸ்ட் பண்ணுங்க. யாருக்காவது கோர்ஸை பற்றின தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா மண்டே ஒரு பேட்ச் ஆரம்பிக்குது. அந்த கோர்ஸில் இது இப்போ நான் நீங்கள் எப்படி இப்போ உங்களுக்கு சொல்லித்தரமோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த கோர்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லித்தருவாங்க. இந்த நம்பருக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள். கிளாஸ் சூப்பர், தேங்க்யூ சூப்பர் ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். பவுண்ட் காம்போ ஹாவ் எ ப்ராப்ளம் சார். மேபி எல்இடி டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் கூட வரலாம். ஓவர் ஹீட் ஆகி டிஸ்பிளே வந்து அந்த ஐசி வந்து வார்ம் அப் ஆகாமல் ஸ்க்ரீன் வந்து வாக்கப் ஆகாமல் இருக்கும். கிளியராக ஒரு கம்ப்ளைண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன இப்போ கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு நான் கிளாஸஸ் இதில் மேபி என்னால் முடிஞ்ச சப்போர்ட். ஆஃப்டர் கொரோனா கம்ப்ளீட்டாக யூ ஸ்டார்ட் சர்வீஸ் சென்டர் இன் ஹவுஸு நியர்பை சார். கோவிட் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவுகள் இருந்துச்சுன்னா விரைவில் நம்ம ஆரம்பிப்போம். ஒருவேளை அதுக்குள்ளே உங்களுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு டெஃபினட்டாக நீங்கள் வந்து கம்யூனிகேட் வித் ஆன்லைனில் நீங்கள் படிக்கலாம். அதற்குரிய நேரத்தை வீணாக்காமல் தாராளமாக உங்களால் படிக்க முடியும். வேற ஏதாவது உங்களுக்குரிய சந்தேகங்கள்? வேற 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 உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் பட்சத்தில் நான் பதில்கள் என்னால் முடிந்த வரைக்கும் தெளிவாக சொல்ல ட்ரை முயற்சி எடுப்பேன். ஸோ ஆன்லைன் கோர்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்றது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகே சார், ஓகே ஓகே கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இ கேரியர் ப்ளஸ். ஸோ நாளை நாளை மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடப்படுவது இ கேரியர் ப்ளஸ் பை. பேசிக் அண்ட் இஎம்எம்சி கோர்ஸ் ஆஃப்லைன் ஃபீஸ் ஹவ் மச் சார் அண்ட் டைம் டியூரேஷன் ப்ளீஸ் டெல் மீ சார். அப்படியே நம்ம திருச்சி அண்ட் சேலம் சார் நம்மளோட ஒன்றும் இல்லை, நம்மளோட ஆஃபீஸ் நம்பர் வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே கம்யூனிகேட் போட்டிருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா, எனக்கு கால் பண்ணினா கூட நிறைய பேர் கால் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்கலாம். கால் திஸ் நம்பர், இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 9894657508. சார் குட் நேம் சார். என்னுடைய பேர் வந்து எம் சதீஷ்குமார் மஞ்சுநாத். சதீஷ்குமார் பேரு. நன்றி.